டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி சூப்பர் அசார் இந்த காலை பொழுதுல எப்பவுமே நம்ம ஷோல சூப்பரா ஸ்பெஷலா நிறைய கெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா அந்த வகையில இன்னைக்கு யார் கெஸ்ட் அதாவது எந்த நிலை போனாலும் மந்திர நிலை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்காங்க ஆமா அதாவது இவங்க இவங்க துறையில இவங்க வந்து பிஹெச்டி போனா கூட நாங்க இன்னும் எல்கேஜி தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஹம்புளா இருக்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்தனா பேசி பேசியே கலைச்சவரு இன்னொருத்தர் பேசி பேசி எல்லாரையும் கலாய்க்கிறவரு சோ லெட்ஸ் வெல்கம் நாஞ்சில் சம்பத் சார் அண்ட் ஆர்ஜே பாலாஜி சார் வணக்கம் அசார் வணக்கம் பார்வதி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் மூணாவது நாலாவது படிக்கும் போதுலேருந்து வணக்கம் தமிழகம்ன்ற பேரில் ஆரம்பிச்சு பல பேர்களில் மாதிரி இன்னைக்கு வணக்கம் தமிழாவாக இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் டே ஸ்டார்ட் பண்ணுறதே இப்போ வீட்டில் எப்படி காஃபி குடிச்சிட்டு பேப்பர் படிப்பாங்கன்ற மாதிரி இதுவும் ஒரு ஹேபிட்டான விஷயம் அந்த மாதிரி ஷோவில் நானும் எனது தந்தை நாஞ்சில் சம்பத் அவர்களும் வந்திருக்கிறதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் தந்தையை ஒரு சில வார்த்தைகள் வணக்கம் தமிழா ஹிப்ஹாப் தமிழா தமிழ்நாட்டில் இருக்கிற தொலைக்காட்சிகளில் அதிகம் பேர் பார்க்கிற நிகழ்ச்சி அதிகம் பேரை பாதிக்கிற நிகழ்ச்சி பாதிக்கிற ஒரு ரேடியோ ஆன் பண்ண மாதிரி இல்ல கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே அவர் அப்படியே ஆரம்பிக்கிறாரு இவர் அப்படியே முடிக்கிறாரு சரி பாயிண்ட்க்கு வருவோம் எல்கேஜி எதனால எல்கேஜிங்கிற பேரை நீங்க சூஸ் பண்ணீங்க எல்லாருமே வந்து அப்படியே பெரிய பெரிய ஆளா ஃபர்ஸ்ட் படத்துலயே நடிக்கிறீங்க டெபு ஃபிலிம்லயே ஆனா எல்கேஜிங்கிற பேர் எதனால சூஸ் பண்ணீங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஜாலியான ஒரு அரசியல் படம் ஆனா ரொம்ப சீரியஸான அரசியல் படமா சவுண்ட் ஆகக்கூடாது பார்க்கும்போது அது தெரியக்கூடாதுன்றதுக்காக நாங்க ரொம்ப இப்போ காந்தி அப்படி பேர் வச்சோம்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு படமா இருக்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்று வந்து அந்த மாதிரி பேரோட நம்ம ஊர்ல எந்த படமும் சென்சார்ல ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ண கிடையாது நான் மகான் அல்ல படத்தோட முதல் பேரே நான் காந்தி அல்ல அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணி அப்படி மாற்றினாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்கணும் இந்த படம் ஏன்னா அப்படி தான் எடுத்திருக்கோம் இந்த படத்தில் சிகரெட் பிடிக்கிற சீனோ குடிக்கிற சீனோ பெண்களை வந்து தப்பாக காமிக்கிறதோ இல்லை லவ் பண்ணாத பொண்ணை துரத்திட்டு போய் காதலிக்கிறதோ எல்லாம் கிடையாது ஃபேமிலியோடு பார்க்குற ஜாலியாக படம் எடுத்திருக்கோம் அப்படின்போது என் ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு பேசினே இருக்கும்போது எல்கேஜின்னு வச்சுருங்க அப்படின்னாரு என்னடா அறிவே இருக்கா உனக்கு எல்கேஜி ஏதாவது சம்மந்தம் இருக்கானா இல்லை காந்தின்னு யோசிச்சிங்க ஹீரோ பேர் பின்னாடி முன்னாடி எதாவது ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே லால்குடி கருப்பையா காந்தி அதுதான் எல்கேஜி ஸோ இன்னைக்கு அந்த பேர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது வந்து என் ஃப்ரெண்டு முத்து அவர் பேர் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாரும் பொதுவாக பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா சினிமாலேருந்து எல்லாரும் அரசியலுக்கு வருவாங்க இங்கே தான் எல்கேஜி படத்தில் அப்படியே வரலாற்றே முதல் முறையாக நான் எல்கேஜி போய்விடவில்லை எல்கேஜியில் என்னை கண்டெடுத்திருக்கிறார் ஆர் ஜே பாலாஜி ஆர் ஜே பாலாஜி ஒரு ஒரு சூரியோதயத்தில் என் வீட்டுக்கு வந்தாரு கட்சி அரசியலேருந்து விலகிட்டீங்கன்னு பார்த்தோம் சினிமாவில் நடிக்கலாமா அப்படின்னு கேட்டார் நடிக்கலாமே அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு ஏற்ற வேடமாக தர்றோம் அப்படின்னு சொன்னார் நடிக்கலாமே அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டேன் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் 9 நாள் ஷூட்டிங் வெற்றிகரமாக முடிஞ்சு படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு 22ஆம் தேதி படம் திரையிற போது நாஞ்சில் சம்பத் ஒரு தவிர்க்க முடியாத பாத்திரமாக தமிழ்நாட்டில் வர வர போறேன் எப்படி இருக்கு சார் நீங்க வந்தோடனே நான் பார்த்த உங்க ரெண்டு பேர்த்தோட நடிக்க தெரியும் நீங்க நம்புறீங்களான்னு முதல்ல கேட்டேன் பாலாஜிட்ட கேட்டேன் எனக்கு நடிக்க தெரியும் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்க வந்தா போதும் அப்படின்னாரு நான் வந்தேன் நான் இயல்பாகவே இருந்தேன் நான் நடிக்கிறத மாதிரி நான் நடிக்கலை அது எங்களுக்கே தெரியுமே அது என்ன நீங்கள் சொல்கிறீங்க நடிக்கலான்னு அதாவது என்னென்னா நேச்சுரலாக அதாவது இப்போ நான் இவர் பார்க்கும்போதே ஒரு வில்லன் கதாபாத்திரம் மாதிரி தான் எடுத்துகிட்டு போனேன் வில்லன்னா ஒரு கெட்ட அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி தான் இவரை போய் முதல் வாட்டி மீட் பண்ணோன்னே அப்படியே அப்படியே பாலாக ஒழுகுது அப்படியே மூஞ்சிலேருந்து இவ்வளோ அப்பாவியான ஒரு மனுஷனாக இருக்கிறாரு இவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நிஜம் கேரக்டரே படத்தில் வச்சிடலாம் சார் அப்படியே இருந்தால் போகிறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவருக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணோம் இப்போ நம்ம இப்போ இப்போ பேசிட்டே இருக்கோம் அங்கே பாருங்க அப்படி அப்படி சொன்னால் அது யார் சொன்னாலும் இப்போ வந்து இப்போ கேமராமேன் லைட் மேனுக்கு சொல்கிறது எல்லாத்தையும் இவருக்கே இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துப்பார் ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து செட்டே ஆகலை அதுக்கப்புறம் பயங்கரமாக தேறிட்டார் தேறிட்டார்னா எப்படின்னா நடிக்கிறதுல ஆரம்பிச்சு பேமெண்ட்ல ஆரம்பிச்சு அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பெரிய ப்ரோக்ராமில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ப்ரோக்ராமில் இவர் பேச்சாளராக போயிருக்கார் இவர் அங்கே இந்த எபிசோடை உங்கள் சன்நெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள் இப்போதே சன்நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்